ஹாய் மக்களே, 1000 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சை ஊர்ல ஒரு மிகப்பெரிய மன்னன் வாழ்ந்திருந்தார், ராஜராஜ சோழன் அப்படின்ற மன்னன். இவரோட உண்மையான பேர் வந்து அருள்மொழிவர்மன். இவரோட உண்மையான பேரு. இவர் பேரே கட்டணே கண்டிப்பா எல்லாருக்கும் ஞாபகம் நம்ம தஞ்சை பெரிய கோவில். இந்த கோவில் எப்படி கட்டினான்னு சொல்லிட்டு இன்னும் யாருக்குமே தெரியாது. அவ்வளவு பெரிய டன் கணக்கான கல்லை வந்து எப்படி கோபுரத்தை தூக்கி போய் வச்சாங்க, எத்தனை யானை யூஸ் பண்ணாங்க, எத்தனை மனுஷங்களை யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் யாருமே தெரியல. வெளிநாட்டு இருக்க சயின்டிஸ்டா இருக்கட்டும், ஃபாரின் இருக்க சயின்டிஸ்டா இருக்கட்டும், இல்ல இந்தியா இருக்க சயின்டிஸ்டா இருக்கும், நிறைய பேர் வந்து இதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து யாருக்கும் வந்து இது எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மர்மமாக இருக்கு, ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்கு, ஒரு அதிசயமாகவே இன்னும் வந்து இருந்துட்டு இருக்கு. ராஜராஜ சோழன் வந்து இன்னொரு பெரிய அதிசயத்தை இருந்தும் பண்ணிட்டு போயிருக்காரு. ஆனால் இது யாருக்குமே தெரியாது. அதுதான் குமிழி தும்பு. இது குமிழி தும்புக்கு மேலே அந்த ரெண்டு கல்லுமா இருக்கும், இதுக்கு மேலே வந்து ராஜராஜ சோழன் பேர் வந்து எழுச்சிருக்காரு. எதுக்கு அந்த பேர் எழுச்சிருக்காருன்னா, அந்த குமிழி தும்பு மேலே யாராவது கை வச்சாங்கன்னா ராஜராஜ சோழன் மேலே கை வச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை வந்து எழுதி வச்சிருக்காரு. இது எங்கே இருக்குன்னா வந்து இந்த டேம் ஏரியில் இருக்குல்ல, அந்த டேம் ஏரி ஏரிக்குள்ள வந்து ஒரு 500 அடிக்குள்ள வந்து இந்த குமிழி தும்பு அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த குமிழ்த்தும்பு எதுக்கு இருக்குன்னா வந்து வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்காக இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு டேம் எடுத்தீங்கன்னா வந்து டேம் இந்த சைட்ல இருந்து தண்ணி இருக்கும், தண்ணி ஸ்டோர் ஆயிருக்கும், இந்த சைட்ல தண்ணி வந்து வந்து ஃபுல்லா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். இந்த சைட்ல இருக்க தண்ணி எதுக்கு ஸ்டோர் ஆகுது அப்படின்னா வந்து மழை தண்ணி அப்படியே ஸ்டோர் ஆகும், நடுவில் அணை மறைந்து கட்டி வச்சிருப்பாங்க. ஸோ மழை பெஞ்சா வந்து ஊருக்குள்ள தண்ணி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உள்ள வந்து இப்படி இந்த அணையில இருக்கிறப்போ நிறைய ஷட்டர்ஸ்ல இருக்கும், குட்டி குட்டி வந்து ஹோல்ஸா இருக்கும், அதை வந்து மூடி வச்சிருவாங்க. அப்படி மூடி இருக்கிறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இந்த சைட்ல ஸ்டோர் ஆகுது, அந்த தண்ணி வந்து வராது. ஏன்னா வந்து மழை பெய்யறப்போ இந்த சைட்ல வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்க தண்ணி ஆல்ரெடி ஃபுல்லா சாப்பிட்டா இன்னும் தண்ணி வந்துச்சுன்னா ஊருக்குள்ள தண்ணி வந்துடும் சொல்லுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு அணைக்கில வந்து உள்ள ஷட்டர் மாதிரி போட்டுருவாங்க. இது வந்து பிரிட்டிஷ்காரங்க கண்டுபிடிச்சு. ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி குமிழி தும்பு வந்து இதுக்காக தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம வந்து ஒரு கல்வெட்டு எழுந்துச்சு போயிருக்காரு. அது என்னன்னு சொல்லி நான் சொல்றேன், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த குமிழி தும்புன்றது இப்போ வந்து நிறைய இடத்துல இருக்கு. இப்போ குறிப்பிட்ட இடத்துல எங்க இருக்குன்னா வந்து காவிநாடு அப்படின்ற ஒரு ஏரியில வந்து இது இருக்கு. ஏரி இப்போ அந்த இடத்துல ஏரி இருக்கான்னு தெரியல, ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து இன்னும் இருக்கு. இது என்ன பண்ண அப்படின்னா 500 அடிக்குள்ள வந்து இந்த குமிழி தும்பு இருக்கும், ரெண்டு கொம்பு மாதிரி இருக்கும், அது ரெண்டு தூண் மாதிரி இருக்கும், அந்த தூணு மேலே ஒரு கொம்பு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு கயிறு மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. உள்ள வந்து ஒரு கொப்பு மாதிரி, அது கொப்புன்னு சொல்லுவாங்களா, தட்டு ஒரு கிண்ணம் மாதிரி வந்து என்ன இருக்குன்னா வந்து ஒரு சின்ன ஒரு கழுடு இருக்கும், அது வந்து ஒரு சின்ன ஹோலுக்குள்ளே வந்து உள்ள வச்சிருப்பாங்க. இந்த இமேஜ் மாதிரி தான் இருக்கும். இதோட வேலி என்னன்னு தெரியுமா, ஃபுல்லாக வந்து என்ன பண்ணால் ஓ நிறைய தண்ணி மேலே தேங்கி இருக்கும்ல, அந்த தண்ணி அந்த ஹோல் வழியாக உள்ளே போகும். அப்படி உள்ளே போகிறப்போ இந்த சைடில் வந்து 3 ஓட்டம் இருக்கும். இந்த 3 ஓட்டரோட வேலை என்னன்னா வந்து அங்கே இருக்க சேரி சேரி தான் இந்த மண்ணை வந்து சேரின்னு சொல்லுவாங்க. அந்த மண் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த 3 ஹோலுக்குள்ளே போயிடும். அப்புறமேட்டு அந்த தண்ணியை வந்து உள்ளே வரும், ரெண்டு பேர் கலந்து வந்து வெளியே போகிறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, எந்த இது தூர்வாருமே தேவையில்லை. அதாவது நிறைய இடத்துல ஏரியை தூர் வருவாங்க. ஸோ வந்து தூர்வார வந்து வேணவே வேணாம் அந்த மாதிரி விஷயம் பண்ணால். ஸோ அந்த தண்ணி வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு போவோம். நிறைய லேண்டுக்கு போறப்போ வந்து நிறைய அக்ரிகல்ச்சர்ஸ்க்கு ஃபார்மர்ஸ்க்கு வந்து பயங்கர உதவியா இருக்கும். அந்த பயிர் விடுவாங்க, அந்த பயிர் இடுறப்போ உரங்கள் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு பிளஸ். இன்னொரு பிளஸ் என்ன அப்படின்னா வந்து அந்த டேம்ல இல்ல ஏரியில வந்து எதனாச்சும் வந்து ஒரு குப்பை இருந்தாலோ, எதனாச்சும் வேஸ்டேஜ் இருந்தாலோ, எதனாச்சும் தேவையான பொருள் இருந்தாலோ, கழிவு இருந்தா கூட வந்து அந்த குமிழி தும்புல ஒரு தும்புல ஃபுல்லா வந்து நல்ல தண்ணி போகும். இன்னொரு தும்புல என்ன பண்ணா அப்படின்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து இந்த வேஸ்டேஜ், இந்த குப்பை கிப்பை எல்லாமே இருக்குல்ல, அது வந்து ஃபுல்லா வந்து வெளியே தள்ளும். ஸோ ரெண்டு சைட்ல வந்து ஒரு சைட்ல வந்து ஃபுல்லா தண்ணி போவோம், இந்த சாக்கடையும் சேர்ந்து போவோம், சாக்கடைன்னு சொல்ல முடியாது, இந்த சேரின்னு சொல்லுவாங்க அது சேர்ந்து போவோம், இன்னொரு சைட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வேஸ்டேஜ் போவோம். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ராஜராஜ சோழன் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம அது மேல வந்து ராஜராஜ சோழன் அப்படின்ற பேர் வந்து வச்சிருக்காரு. இதுக்கு எதுக்கு எழுதி வச்சிருக்காரு அப்படின்னா, அங்க போற வரவங்க யாராவது வந்து அங்க இருந்து தண்ணி வந்து போகக்கூடாது, தண்ணி எல்லாமே சேகரிக்கணும். இன்னொரு விஷயம் வந்து அதை யாரும் தெரியாதனா உடைச்சிடக்கூடாது. உடைக்கிற வரப்போ வந்து அந்த பேரை படிக்கணும், ராஜராஜ சோழன் பேரை படிக்கிறப்ப அவங்களுக்கு தோணணும் அந்த கல் மேல வந்து அடிப்படுச்சுன்னா ராஜராஜ சோழன் மேல அடிப்பட்ட மாதிரி சொல்லிட்டு யாருமே பேய் வைக்கூடாது சொல்லிட்டு அவரோட பேரை அந்த கல்லுக்கு மேலே வச்சிருப்பாரு. அது வந்து குமிழி தும்பு மேலே வச்சிருப்பாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இன்னொரு கல்வெட்டு இருக்கும். அந்த கல்வெட்டுல அவர் என்ன எழுதி வச்சிருப்பாருன்னா வந்து இந்த சைட்ல போற வர யாராவது வழிபோக்கனா இருந்தாலும் சரி, இல்ல வந்து முடிவெட்டுறா இருந்தாலும் சரி, இல்ல சலவை செய்யற ஆளா இருந்தாலும் சரி, இல்ல யாரா இருந்தாலும் கீழ்த்தட்டு மக்களா இருந்தாலும் சரி, இந்த குமிழி தும்பா இந்த ஏரியை யாரு கரெக்டா பராமரிக்கிறாங்களோ, யார் ஒழுங்கா பாத்துக்கிறாங்களோ, அவங்க வந்து கால்பட்ட மண் இருக்குல்ல, யாராவது மண்ணை வந்து கால்பட்டிருக்கோம் கால், சோ அந்த மண்ணை தூக்கி என் தலையில வச்சு நான் தாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜராஜ சோழன் வந்து சொல்லிட்டு போயிருப்பாரு.
ஒரு பெரிய மன்னர் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது, நீங்க வந்து கண்டிப்பா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்ட விட்டுருக்கலாம். ஆனா வந்து உங்களோட காலடி மண்ணை என் தலையில வச்சு நான் தாங்குவேன், அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் சிவனை வந்து சிவனோட காலை வந்து நான் தலையில வச்சு தாங்குவோம்னு சொல்லியிருப்பாரு. ஆனா ஒரு சாதாரண மக்களோட மண்ணை நான் தலையில வச்சு தாங்குவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. கண்டிப்பா யாருக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து குமிழி தும்பு அப்படின்றது மிகப்பெரிய அதிசயம் தான். ஏன்னா வந்து இப்ப இருக்க டெக்னாலஜியில குமிழி தும்பு அப்படின்ற விஷயம் நம்ம கண்டுபிடிச்சா வந்து சாதாரண விஷயம் சொல்லலாம். ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி பெருசா டெக்னாலஜி வளரத்துக்கு முன்னாடி இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா குமிழி தும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, அப்படி கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை மக்களே.